எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல இறுதியாய் ஒரு பயணம் கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். கார் இப்ப ஏற்காட்டு மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்குது. காரை எப்படியாவது வேகமா ஓட்டிட்டு போயிடும்னு முடிவு பண்றான் மோகன். மோகன் காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே திடீர்னு வேதா, ஏங்க வண்டி நிறுத்துங்க. எதுக்கு வேதா, எதுக்கு வண்டி நிறுத்த சொல்ற? இல்ல வண்டி நிறுத்துங்க, என்னன்னு சொல்லு வேதா. இப்ப நீங்க வண்டி நிறுத்தல, நான் இப்பவே குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் கதவை திறக்க போற நேரத்துல டக்குன்னு அவன் தடுமாறி போய் பிரேக் போடுறான். அந்த இடம் மலை இறங்கக்கூடிய ரோட்ல இருந்து கொஞ்சம் ரைட் உள்ள போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம், வியூ பாயிண்ட் மாதிரின்னு வச்சுக்குவோம். ஆனா அது ப்ராப்பரா வியூ பாயிண்ட்னு அனௌன்ஸ் பண்ணாத இடம். ரெண்டு மூணு கார்களுக்கு மேல நின்று அங்கிருந்து இறங்கி அங்கிருந்து ஏற்காட்டு மலையினுடைய இறக்கத்தை நல்லாவே பார்க்கலாம். அப்பேற்பட்ட இடத்துல கார் ஒன்று நிக்க மோகன் வேகதாவை பார்த்து, என்ன வேதா, என்னன்னு சொல்லு, இந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி வெளில போடுங்க. அவ்வளோதான் அவனுக்கு படபடக்க ஆரம்பிக்குது. வேதா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. நம்மளை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே நாம் இதை பண்ணுறது ரொம்ப தப்பு. நம்ம வீட்டுக்கு போய் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அப்போது பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு, அப்படி தானே? இல்லை வேதா, இப்போ இந்த எலுமிச்சை பழம் இருக்கனால உனக்கு என்ன? எனக்கு என்னமோ இது இருந்தால் உள்ளே பிடிக்கவே மாட்டேங்குது, உடம்பெல்லாம் எரியுது, அப்படியே ஆத்திரமா இருக்குது. தயவு செஞ்சு இந்த எலுமிச்சை மலத்தை பிடிச்சி கீழே தள்ளி விடுங்க, இல்லை கொடுங்க, நான் தூக்கி எறிகிறேன் சொல்லிட்டு அவள் அந்த எலுமிச்சை மலத்தை தொடலான்னு போகும்பொழுது அவனால் தொட முடியல. அதை தொடலான்னு சொல்லி நினைக்கும் பொழுது முடியல. இதை பார்த்தவன் ரிவர்ஸ் எடுக்கலான்னு சொல்லி போக அவள் கீரை பிடிக்கிறா. வேதா விடு, வேதா வேதா தயவு செஞ்சு இதை விடு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ரிவர்ஸ் எடுக்க விடாம இது பண்ண கார்ல கீரு போடப்படுது. ஏற்கனவே கிளச்சில் கால் வச்சிருக்க கீர் ஃபஸ்ட் கீருக்கு போய் அதுக்கப்புறம் அவள் கைப்பட்டு செகண்ட் கீருக்கு போக ரெண்டு பேரும் அந்த கார் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிறத உணர்றாங்க. அவ்வளவுதான், மோகனுக்கு இந்த சூழ்நிலையை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்குள்ளேயே காரு மெல்ல அப்படியே அந்த பாலத்துக்கு ஓரமாக போய் அப்படியே நிற்கிது. காரோட எஜ்ஜு அந்த பாலத்தினோட ஸ்டார்டிங்கில் அப்படியே நின்றுட்டுருக்க வேதா மோகனை பார்க்குறா. மோகனோட மூஞ்சியில் அப்படி ஒரு பரபரப்பு, அப்படி ஒரு டென்ஷன். வேதா, நம்ம எஜ்ஜில் நிற்கிறோம், கொஞ்சம் ஆடுனா கூட அவ்வளோதான், பொறுமையாரு வேதா, நான் எப்படியா ரிவர்ஸ் கீர் போட்டு போயிடுறேன், பொறுமையாரு சொல்லிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் டக்குன்னு ரிவர்ஸ் கீர் போட போனவன் கையை பிடிச்ச வேதா அந்த கீரை போட விடாமல் பண்ண கண்ணிமைக்கிற நொடிக்கு முன்னாடி கார் அப்படியே அந்த பள்ளத்தாக்கில் விழுகுது. அவ்வளவுதான், மேலே உயரத்துல இருந்து விழுந்த அந்த காரு டப்பு டப்பு டப்புன்னு பல பாறைகளை தட்டி தடுமாறி 5 நிமிஷத்துக்கு அப்புறம்தான் அடிவாரத்துக்கு போச்சு. அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல ஏதோ ஒரு உயரமான மரங்களில் ஒரு ஆவி நின்றுட்டு இருக்கிறதா அவன் நினச்சிட்டு இருந்தா, அதே பள்ளத்தாக்கில் அந்த கார் உள்ளே விழுக அந்த கார் செதஞ்சு போயிடுச்சு. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறமே காட்டு தீ மாதிரி அந்த விஷயங்கள் பரவ ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருந்த டீ கடை, பக்கத்தில் இருந்த கடைகள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எல்லாரும் வந்து எட்டி பார்க்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு கார் ஒன்று கீழே விழுந்துருச்சு. எப்போவுமே இந்த மாதிரி சூசைட் பாயிண்டில் இறங்கி வேலை செய்கிறவங்கள ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வர வச்சு கேட்க, சார் விளாட்றீங்களா, இதை வியூ பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிற காரணமே உளுந்த ஆள் எலும்பு கூட மிச்சமாகாதுங்கிறக்கதாக தான் இதை வியூ பாயிண்ட் கூட பண்ணாமல் இருக்கிறாங்க. இந்த காரு உள்ளே விழுந்து சுக்குநூறாக போயிருக்கோம், மேலேருந்து கீழே விழுகிறக்கே 1/2 மணி நேரம் ஆகும் சார், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போலீஸ்க்கும் அது உண்மை தெரியும். அந்த பள்ளத்தாக்கில் நிச்சயமாக எவ்வளோ பெரிய விஷயம் விழுந்தாலும் அவங்களால எடுக்கிறது ரொம்ப சிரமம். இதை பார்த்துட்டு இருக்கவே அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 பேர் மட்டும், ஆமாங்க புருஷ முன்னாடி 2 பேர் காரில் வந்தாங்க, எங்கள் கடையை தான் தாண்டி வந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த சந்தில் தான் போனாங்க, நான் பார்த்தேங்க அப்படிங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்க அது வழியாக கிராஸ் பண்ண 2-3 பேர்த்த அதே இடத்துல கேட்குறாங்க, நாங்கள் கவனிக்கலைங்க, அந்த கடையில் இருக்கிற சிசிடிவி இங்கே இருக்குது, இந்த பள்ளத்தாக்கு இங்கே இருக்குது, நாங்கள் எப்படிங்க பார்த்துருக்க முடியுங்கிற பதில் வருது. ஆனால் 2-3 பேர் சொன்ன பதிலை வச்சு அங்கே விழுந்த வேதாவும் மோகனும் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. இந்த விஷயம் எல்லா பக்கத்துலேயும் பரவ ஆரம்பிக்குது. அப்படி இப்படின்னு போலீஸ் தேடி கண்டுபிடிச்சு அவங்க எந்த ரெசார்ட்டில் தங்கியிருந்தாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நம்பருக்கு கால் பண்ண, அதுக்கு ஆல்டர்ன் நம்பருக்கு கால் பண்ண, வேதாவோட நம்பர் ஆல்டர்ன் நம்பராக கொடுத்து வைக்க அது சுவிட்ச் ஆஃப், மோகனோட நம்பரும் சுவிட்ச் ஆஃப். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் அவங்களோட வீட்டு அட்ரஸ் செக் பண்ணி பார்த்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி
இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. அங்கே இருக்கிறவங்க அலறி அடிச்சுட்டு வராங்க, டெட் பாடிஸ் கிடைக்கவே இல்லை. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பேசுகிறாங்க. எஸ்ஐ பார்த்த இன்ஸ்பெக்டர், சார் கேஸை க்ளோஸ் பண்ணுங்கள், பள்ளத்தாக்கில் விழுந்த ரெண்டு பேத்தையும் கண்டிப்பாக எடுக்க முடியாது, அவங்க தான் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, அடிவாரத்துக்கு போகிறதுக்குலாம் ஹைலி இம்பாசிபிள், அங்கே போகிறதுக்கான வழியும் இல்லை, வண்டி விழுந்தாலே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கீழே போய் விழுகுனா கயிறு கட்டி இறக்கணும்னா, அதுவும் இறந்து போனவங்க டெட் பாடி எடுக்கிறது சுத்தமாக சான்ஸ் கிடையாது. அவங்க ரெண்டு பேர் தான் விழுந்து இறந்துட்டாங்கிறதுக்கான எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் நம்மகிட்ட இருக்குது, சிசிடிவி, சொல்கிறவங்களோட சாட்சி, அப்புறம் இந்த காரினுடைய ஒரு சில பாகங்கள் பள்ளத்தாக்கினுடைய கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துல சிதஞ்சு கிடக்குது, அதை வச்சு அவங்க தான் இறந்துட்டாங்கன்னு நான் முடிவு பண்ணணும். அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல சார்? இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். அந்த பையனுக்கு அம்மா அப்பா தான், கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியாச்சு. அந்த பொண்ணுக்கு அம்மா மட்டும்தான், பட் அவங்களுடைய ஃபோன் நாட் ரீச்சபிள், அதனால் அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வச்சே அந்த பொண்ணோட அம்மா அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாச்சு சார். பாருங்கள் தலையெழுத்து, அவங்களுக்கும் யாரும் கிடையாது, கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை, ஒரே பையன் ஒரே பொண்ணு ரெண்டு பேர் வீட்டுக்கு, ஆனால் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து. வந்தவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஃபார்மாலிட்டிஸை முடிங்க. டெட் பாடி கிடைக்கலனா என்ன பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் தெரியுமில்ல, ப்ராப்பரான டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணி டெட் பாடி கிடைக்காதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி சார், நான் பார்த்துக்குறேன். எஸ்சி சொன்னதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு முறை அந்த பள்ளத்தாக்கை எட்டி பார்க்க அவருக்கே 1 நிமிஷம் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு ஸ்லிப் ஆனவர், அப்பா சாமி, ஆள் சுத்தமாக பிழைக்க முடியாதாட்டிருக்குது, இப்போ இப்படி ஒரு இடம் இருக்கிறது, ஏற்காட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சு அதனால்தான் இங்கே வராமல் இருக்கானுங்களா அப்பா? தலை சுற்றுனவர் தலையை பிடிச்சிக்கிட்டு ஜீப் பக்கமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. கீழே கார்லேருந்து விழுந்த ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை, கடைசியில் ரெண்டு பேர்த்தோட டெட் பாடியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சுக்கு நூறாக ரெண்டு பேரும் அந்த இடத்துல சிதஞ்சு போயிட்டாங்க. ஈரோடு டு கோயம்புத்தூர் பஸ், பஸ்ஸில் இருக்கக்கூடிய சீட்டில் தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு இருக்க, அந்த பேக்கில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. எடுத்து பார்க்க அதில் கிஷோருங்கிற நம்பர் வர, ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறா நர்மதா. நர்மி எங்கிருக்க? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கிற, காரியமெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னதான் விஷயம்? அவனும் அவன் பொண்டாட்டியும் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து இறந்துட்டாங்க. மோகன், மோகனோட பொண்டாட்டியாக இருந்த வேதா, ரெண்டு பேரும் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து இறந்து பிணங்கூட கிடைக்கல. இதுதான் கடைசி நியூஸ், அப்டேட்டட் நியூஸ். இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காது. ஏற்காட்டிலேருந்து, திண்டுக்கல்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கத்துலேயுமே இந்த விஷயம் பரவிருச்சு. நர்மதா எந்த ப்ராப்ளம் வராதில்ல, கவலைப்படாத கிஷோர். மோகனோட அம்மா அப்பாவுக்கு அவன் தான் ஒரு பையன், அவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்கிற ஒரு தைரியத்தில் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். வேதாவுக்கு அம்மா மட்டும்தான், கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்துச்சு. இப்போ வேதாவும் இல்லை, அந்த அம்மாவும் இல்லை. நம்ம போட்ட பிளான் பிரகாரம் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இவ்வளோனால இந்த பிளான் நாம் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம், இனிமேல் தப்பிக்கிறதுல எந்த ஆச்சரியம் கிடையாது. சரி நர்மதா, எப்போ நீ மலேசியா வர? இன்றைக்கி நைட் எனக்கு ஏரோப்ளைன் ஃப்ளைட்டில், இன்னைக்கு நைட் நான் மலேசியா வர, தாத்தா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. அப்புறம் கிஷோர் சொல்லு, இந்த 2-3 வருஷமாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. நாம் போட்ட பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இனிமேல் இந்த வாழ்க்கையை மறந்துட்டு அந்த 2.5 வருஷத்தை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அதை நல்லா தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நாம் பார்க்கணும். புரியுதுல்ல? புரியுது. மோகன் செத்துட்டான், மோகன் கூட வேதாவும் செத்துட்டான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரி நான் ஃபோனை வச்சிட்றேன். ஃபோனை வச்சதுக்கப்புறமா நர்மதாவுக்கு ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷமாக மோகனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தான் வளர்ந்துக்கிட்டு வந்தா, தான் கூடவே கிஷோரும். நர்மதா ஷில்பாவோட அண்ணன் பொண்ணு, கிஷோர் ஷில்பாவோட தங்கச்சி பையன். ஷில்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வீட்டில் ஷில்பா சம்பாரிச்சாகணுங்கிற சூழ்நிலை, அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி யாராவனாலும் இருக்கலாம், ஆனால் ஷில்பா ஒரு நல்ல பெண்ணாக, தைரியமான பெண்ணாக வாழ்ந்துட்டு இருந்தா. எத்தனையோ இடங்களில் என்னென்னமோ அவார்டு வாங்கியிருக்கிறா. அவளுடைய படிப்புனாலேயும், அவளுடைய திறமைனாலேயும், அவளுடைய உயர்வுனாலேயும் தான் வேற பக்கம் மாறியிருக்காளே தவிர, முதல்ல தேவையில்லாத ஒரு அசிங்கத்தினால ஒரு காலேஜ்லேருந்து வெளியில் வந்து, அதான் ஃபஸ்ட் டைம் அவள் உட்காந்து அழுகும் பொழுது அதை புரிஞ்சுக்க முடியாதவங்களா இருந்த வயசு தான் கிஷோருக்கும் நர்மதாவுக்கும். நர்மதாவுக்கு அவள் அம்மாவை விடவே ஷில்பாவை ரொம்ப பிடிக்கும். ஷில்பாவை பார்த்து நிறைய விஷயங்கள் அட்மையாயிருக்கா. ஷில்பா இப்படி அழுதுட்டு இருக்கிறது அவளுக்கே பெருத்த ஆச்சரியமாக இருந்துச்சு. பல இடங்களில் போய் துவண்டு போய் வீட்டுக்கு வந்தவ ரொம்ப அசிங்கப்பட்டு, அவளை பற்றி பழைய காலேஜில் கேட்டு அதனால் அவளுக்கு ஏற்பட்ட அவமானங்களை தாங்க முடியாமல் நொந்துட்டு இருக்கிறத பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு.
காலப்போக்கில் அப்படியே ஷில்பாவை கொண்ட கவலையினால நர்மதாவோட பாட்டி, அதாவது ஷில்பா அவங்க அம்மா, இறந்து போகிறாங்க. ஷில்பா அம்மா இறந்து போனதுக்கப்புறமா வீட்டில் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்றாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நர்மதாவோட அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றுமே இல்லாமல் போயிடுறாங்க. கடைசியில் நர்மதாவுக்குமே கிஷோருக்குமே அவங்க தாத்தா மட்டும்தாங்கிற சூழ்நிலை வருது. ஷில்பா ரெண்டு மூணு வருஷங்களுக்குள்ள வீட்டில் நடந்த இத்தனை இழப்புகளை கூட ஷில்பானால் கவனிக்க முடியாமல், அதனால வீட்டுக்கு எதுவுமே செய்ய முடியாமல், தான் எங்கே போனாலும் வேலையில் ரிமார்க் கேட்கும் பொழுது பழைய காலேஜினுடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், அப்படியே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அசிங்கங்கள் ஏற்பட, எல்லாத்துக்கும் மேலே மனசுக்குள்ளே ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்பட நர்மதாவோட குடும்பமே ஒன்றும் இல்லாமல் ஆகுது. ஷில்பாக்கு நேர்ந்த கொடுமைகள், ஷில்பானால ஏற்பட்ட பாதிப்புகள் நர்மதாவுக்கும் கிஷோருக்கும் மனசுக்குள்ள ஆணி மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது. தன்னோட வாழ்க்கைய தன்னோட வீட்டுக்காகவும் தான் அண்ணன் தான் தங்கச்சி பசங்களுக்காகவும் அர்ப்பணிச்சவ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. தனக்குத்தானே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியாம போயிருது. தனக்கு யாருமே இல்லைங்கிற சூழ்நிலை அவளுக்குள்ள வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஷில்பா சுயநலவற்ற நிலைமைக்கு போக ஆரம்பிக்கிறா. தான் எந்த தப்பும் பண்ணலைங்கிற ஒரு குற்ற உணர்வு, தன்னை இப்படி ஆக்கிருச்சே அப்படிங்கிற ஒரு உணர்வு அவளை பேச விடாமல் பண்ணுது, எதையும் கவனிக்க விடாமல் பண்ணுது. இப்போ ஷில்பாவோட நிலைமை, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு திடீர்னு அழுகுவா, திடீர்னு சிரிப்பா, திடீர்னு அவள் பாட்டிக்கு ஏதாவது பண்ணுவா. தனக்குத்தானே போகக்கூடிய நார்மலான விஷயங்களை கூட அவனால் சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்றுட்டு மலேசியாவுக்கு போய் செட்டில் ஆகிறாங்க ஷில்பா, ஷில்பாவோட அப்பா கிஷோர், நர்மதா. அங்கே ஷில்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்க ஷில்பா, எனக்கு நடந்த அவமானத்தை யார் துடைப்பாங்க, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, என்னால் இதை தாங்கிக்கவே முடியலன்னு சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளும் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மோகன் மேலே கோபங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்குது. நர்மதாவும் கிஷோரும் வளர வளர தங்களுக்கு சின்ன வயசில் நடந்த எல்லா பாவங்களுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் மோகன் தானு மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால் மலேசியாவில் ட்ரீட்மெண்ட்காக இருக்கக்கூடிய ஷில்பாவையும் அவங்க தாத்தாவையும் அங்கேயே விட்டுட்டு கிஷோரும் நர்மதாவும் இங்கே வராங்க. தேடி கண்டுபிடிச்சு மோகனுக்கு பின்னாடி சுற்றி 6 மாதத்துக்கு அப்புறம் மோகனுக்கு இன்ட்ரோ ஆகி, அன்ஃபார்ச்சுனேட்டாக மோகனுக்கும் அவன் மேலே ஆசை வர ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண புதுசுலேயே ஏற்காட்டு கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுக்கு காரணம் எப்படியாவது அங்கே வச்சு இவனை கொன்றணும் அப்படிங்கிறக்காக தான். தன்னோட அத்தையோட வாழ்க்கை அவங்களோட சுயநினைவு போன அந்த ஊரில் தான் இவனுக்கு இப்படி ஆகணுங்கிற எண்ணம் தான். அதனாலேயே அங்கே போகலாம் போகலான்னு கேட்க அவன் லவ் பண்ணும் பொழுது என்னமோ ரொம்ப நல்லவனாக மாறி எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. தன்னை தீண்ட விடாமல் தன்னை சீண்ட விடாமல் காத்துக்கிட்டதுக்கு காரணம் என்னைக்காவது ஒரு நாள் நாம் கொல்லுவோம், அதனால் இவனை எப்படியாவது தொடவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவள் பார்த்து பார்த்து இருக்கிறா. கல்யாணம் கல்யாணம் ஒவ்வொரு வாட்டியும் மோகன் பேசும் பொழுதும் நர்மதா தட்டி கழிச்சதுக்கு காரணம் இவனை கொண்டுட்டோம்னா நமக்கு இங்கே வேலையே கிடையாது அப்படிங்கிறதான். அன்ஃபார்ச்சுனேட்டாக 2 வருஷம் நீட்டிப்பில் மோகனோட ப்ரெஷரில் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் இவனை கொல்ல முடியுங்கிற சூழ்நிலை. அதுக்கு பேரண்ட்ஸை பார்க்கணும். ஒரு அம்மா ஒருத்தங்களை செட் பண்ணி அது இதுன்னு ஏதோ பண்ணி சிம்பிளாக கல்யாணத்தை முடிக்கிறாங்க. மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஆதார் பேன் கார்டெல்லாம் கொடுக்கணுமே, அதனாலேயே என்னமோ ரிஜிஸ்ட்ரேஷனை கல்யாணம் முடிஞ்சு 1 வீக் கழிச்சு வச்சுக்கலான்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி போராடி அதையும் தள்ளி போடுறாங்க. இப்போ வரைக்கும் பேக்ரவுண்ட் விசாரிக்கலாம் அப்படின்னு போனாலும் அந்த பேக்ரவுண்டை எல்லாம் செட்டப் பண்ணி அதெல்லாம் ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு கிஷோர் ஹெல்ப் பண்ண அப்படியே கல்யாணமும் நடக்குது. அவன் நினச்ச மாதிரி ஏற்காட்டுக்கும் வராங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவனுக்கு ஷில்பாவோட ஞாபகத்தையும் இது பேய் தான் பண்ணுது அப்படிங்கிற ஞாபகத்தையும் கொண்டு வரணுங்கிறக்காகவே ஒரு தாத்தாவை செட் பண்ணி காலேஜில் ஏற்கனவே வந்தவராக செட் பண்ணதும் அவங்க தான். அங்கே வந்து பேசின பேய் ஓட்டுறவராக அவர் செட் பண்ணதும் அவங்க தான். அவனுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து நர்மதானாலையும் கிஷோர்னாலையும் செட் பண்ணி இது பேய் தான் நம்ப வைக்க ஆரம்பித்தாங்க. கேசவர்த்தனி இவங்களுக்கு கிடைச்ச ஒரு லக். அவளா வந்து ஷில்பாவை பத்தி பேசி அவளா தூண்டி விட்டுட்டு போகவே அது இன்னும் பலமாச்சு. ஒவ்வொரு நேரத்திலையுமே மோகனோட அழிவு நெருங்கிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க கடைசியா இதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினைக்கும் பொழுதுதான் மோகன் ஊரு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப போட்டாதான் இந்த காரை பழத்துல தள்ளுறது. அந்த எலுமிச்ச மலத்தை குறிப்பிட்ட இடத்துல தள்ளி விட்டோம்னா அவ அந்த இடத்துல காரை நிறுத்துவான்னு தெரிஞ்சே அந்த யாருமே ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல காரை கொண்டே நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணா
நர்மதா. அதே மாதிரி கார் நின்னுச்சு. கார் நின்ன உடனே ரெண்டு பேத்துக்குள்ள ஆர்கியூமெண்ட்டாக திடீர்னு கார்லேருந்து இறங்கிட்டா நர்மதா. கார் ஆனில் இருக்க டிரைவர் சீட் பக்கமாக வந்து நின்னவ, இப்போ என்ன சொல்கிறீங்க, நான் இந்த காரில் ஏற மாட்டேன். ஐயோ வேதா, நான் சொல்கிறத கேளு, காரில் ஏறு, காரு ஆனில் இருக்குது, சொன்னால் கேளு. ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது டப்புன்னு பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று வந்து கார் கண்ணாடியில் பட வேதா உட்கார்ந்துருந்த இடத்துல பட, வேதா வெளியில் நிற்கிறா, ஆனால் ஏற்கனவே அவள் உட்கார்ந்துருந்த இடத்துல டப்புன்னு பட, பயந்து போனவன் தெரியாதனமா கிளச்சை அமுத்த, அந்த கிளச்சு ஃப்ரண்ட் கீரில் இருக்க கீர் ஒன்ல இருந்ததுனால அப்படியே பள்ளத்தாக்கில் போய் விழுந்துருச்சு. இவங்களுடைய பிளான் ஒன்றே இதுதான். ஒருவேளை அதில் அவன் விழுகாமல் போயிட்டானா, அவனை வெளியில் கூட்டிகிட்டு வந்து கீழே பிடிச்சி தள்ளி காரையும் தள்ளி விட்டுடலாங்கிற பிளானில் தான் இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவனை கீழே விழுந்து வச்சிட்டாங்க. விழுந்த அடுத்த நிமிஷம் கிஷோரும் வேதாவும் அங்கிருந்து வேற ஒரு கார் மூலமாக கீழே இறங்குறாங்க. சேலத்துக்கு போய் சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு போக ஆரம்பிக்கிறா நம்ம நர்மதா. பெங்களூர் போகிறான் கிஷோர். கிஷோர் பெங்களூர் போய் மலேசியா ரீச் ஆயிடுவான். வேதா அங்கேருந்து கோயம்புத்தூர் போய் மலேசியா ரீச் ஆயிடுவா. அவ்வளவுதான், இந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன விஷயம் ஒரு குடும்பத்தையே பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஷில்பாவோட வீடு தான் ஒரு எடுத்துக்காட்டு. இது எல்லா ஞாபகங்களிலும் இருந்து மீண்டு வந்தவ கண்டக்டர் டிக்கெட் கேட்கவே அதுக்கு காசு எடுத்து கொடுக்குறா. எங்கம்மா போகணும், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு. தன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளே வைக்கிற நர்மதா, அதாவது இந்த 2.5 வருஷங்களாக வேதாவாக நடிச்சுக்கிட்டு இருந்த நர்மதா, ஏதோ ஒரு மன நிம்மதியோட தன்னோட ஃபோனை எடுத்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண அதில் வந்த மொத்த நியூஸ், திண்டுக்கல்லை சேர்ந்த தம்பதிய தன்னுடைய ஹனிமூனுக்காக ஏற்காடு வந்திருந்த சூழ்நிலையில் கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து மிகவும் ஆபத்தான பள்ளத்தாக்கில் விழுந்து தம்பதியர் இருபரும் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். இருவருடைய உடல்களையும் கிடைப்பது மிகவும் அரிதான காரியம். பள்ளத்தாக்கில் இருந்து விழுந்து இறந்தது புதுமண தம்பதிகளான மோகன் வேதா என்பது பல சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்போ கரெக்டாக சாட்சி சொல்ல வந்த 3-4 பேர்த்த பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அந்த 3-4 பேர்த்தையும் செட் பண்ணதே வேதாவும் நர்மதாவும் கிஷோரும் தான். சைட்லேயே மோகனோட படமும் வேதாவோட படத்தையும் குட்டியாக போட்டிருக்க அவள் முகத்தை உடனே ஷாலை வச்சு மறைக்கிறா. அப்போ சாரியோ சுடிதாரோ கட்டிக்கிட்டு நெத்தியில் குங்குமம் கழுத்தில் தாலி காலில் மெட்டி போட்டிருந்தவ இப்போ ஜீன்ஸ் ஃபேன் டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிட்டு கழுத்தில் எம்டியாக காலில் எதுவுமே இல்லாமல் இருக்க மூஞ்சிக்கும் ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிறக்காக மேக்கப்பை ஓரளவுக்கு மாற்றி போட்டிருக்கா. என்னதான் இருந்தாலுமே ஒரே மாதிரி இருக்கிறேன்னு யாராவது தெரிஞ்சிருவாங்களோங்கிறக்காக தன்னோட தலையை முக்காடு போட்டுக்கிட்டு மூஞ்சியை மறைச்சிக்கிறா. அந்த பஸ் கோயம்புத்தூரை நோக்கி போக ஆரம்பிக்குது. நமக்கு சின்னதாக தெரியக்கூடிய விஷயம் யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெருசாக மாறும். இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினச்சோன்னா இப்படியும் நடந்திருக்குன்னு நமக்கு இதை விட நிறையா விஷயங்கள் எடுத்துக்காட்டுக்கு முன்னாடி வரும். என்றைக்குமே யாருக்குமே தீங்கு செய்யும் பொழுது அது திருப்பி நமக்கு வரும் அப்படின்னு நினச்சி செய்யணும். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்மளுடைய கணக்கு புத்தகத்தில் தீந்து போச்சுன்னா ஆண்டவன் நமக்கு அதை வட்டியும் முதலுமா திருப்பி கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு மோகன் தான் ஒரு எடுத்துக்காட்டு. ஒருத்தருடைய மனநிலை ஒருத்தருடைய சூழ்நிலை ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஷில்பாவோட குடும்பம் தான் எடுத்துக்காட்டு. தன்னுடைய உண்மையான அடையாளங்கள் எதுவுமே தெரியாமல் இந்த 2.5 வருஷம் மோகனை கொல்ற வரைக்கும் இருந்த வேதாவோட இல்லை நர்மதாவோட திறமையும் கிஷோரோட திறமையும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது செய்ய வைக்கணும்னு தூண்டின அந்த உணர்வு தான் அதுக்கு காரணமாக இருந்திருக்கணும். அதை விட ஆசிரியர்கள் என்றைக்குமே மாணவர்களுக்கு கெட்டதை சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. இக்கால மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட அருமை தெரியலனாலும் பரவாயில்ல, பின்னாடி எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் கூட தெரிய மாட்டேங்குது. மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நல்ல கல்வியை பெற முடியும். வெறும் கல்வியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. கல்வியோட சேர்த்து ஒழுக்கத்தையும் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க, இனியும் ஜெயிப்பாங்க. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதையில் வந்திருக்கக்கூடிய பெயர், நிகழ்வு, இடம், காலம், கருத்து, சொல்லப்பட்ட பின்கதை எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குறிப்பிட்டு எழுதப்பட்ட கதை கிடையாது. இறுதியாக ஒரு பயணம் கதை, ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.